ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வீடியோ போடல. நான் நிறைய விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் இருப்பேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடாத ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வார்னிங் சொல்லிட்டு ஒரு வீடியோக்கு வந்துச்சு. அந்த வீடியோ வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் ஐ மீன் ஆஃபீஸ் 365 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டட் இஷ்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாம் பைபாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காப்பிரைட் இஷ்யூஸ் ஐ மீன் காப்பிரைட் வார்னிங் வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த காப்பிரைட் வார்னிங் வந்து நான் அதை அப்பீல் பண்ணாமல் அசால்ட்டாக இருந்துட்டேன். பிகாஸ் அந்த காப்பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்கை நான் அப்பீல் பண்ணி எனக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு. அதாவது உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட், இந்த யூடியூப் பாலிசியும் வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. ஸோ பயங்கர அப்செட் தான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது, யூடியூப் லைவ் வர முடியாது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கூட கிரியேட் பண்ண முடியாது. ஈவன் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி ரீஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. பாருங்களேன் எப்படிலாம் இருக்குது சுச்சுவேஷன்ஸ் அப்படின்ட்டு. சரி, நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அப்செட் தான் ஆனேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் உங்ககிட்டயும் கம்யூனிகேட்டும் பண்ண முடியல, பிகாஸ் என்னால் ஒரு போஸ்ட்டும் கிரியேட் பண்ண முடியல, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸையும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. பிகாஸ் நான் யூடியூப்ல மட்டும்தான் அவங்களை காண்டாக்ட்ல வச்சிருந்தேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் கூட நான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வருவீங்க, அவங்க தான் நான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இனிமேல் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமில் தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கூட லைவ் வந்து ஃபாலோயர்ஸ் கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அடிக்கடி இனிமேல் வரலான் இருக்கேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் கனெக்ட் ஆயிரு அப்படின்றது தான் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதான்னு தெரியல. பட் நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 300 ஃபாலோயர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர், ஒரு 10-15 பேர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாங்க, அதாவது லைவ் ஸ்ட்ரீமை. சரி, ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, மறக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இனிமேல் நான் அதுலேயும் லைவ் வருவேன், அதுலேயும் ஆன்சர் பண்ணுவேன், ஐ மீன் Q&A வைப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வருவேன். பிகாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். நான் நான் அதை ரிசால்வ் பண்ணாமல் விட்டேன் பார்த்தீங்களா, அது என்னோட தப்பு தான். அதாவது நான் ரிசால்வ் பண்ணியிருக்கணும், ரிசால்வ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கு. இந்நேரம் நான் அதை ரிசால்வ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வார்னிங் ரிசால்வ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இது காப்பி ரைட் ஸ்ட்ரைக் 1 வந்திருக்காது. மொத்தம் 3 வார்னிங்ஸ் வரும், 1, 2, 3 சொல்லிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கிளியர் பண்ணியிருந்தேன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே வந்திருக்காது, அதுவும் அகைன் எனக்கு வார்னிங்காக தான் வந்திருக்கும். ஆஃபீஸ் 365 சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பீல் பண்ணது கிராண்ட் பண்ணிட்டாங்க. பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பீல் பண்ணேன் பட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, பிஎஸ்பி கேம்ஸ்லாம் எக்ஸ்பாக்ஸில் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என் சைடில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூவும் பண்ணேன். அதாவது நான் ஜெனியோதான் தான் போட்டிருக்கேன், யூடியூப்ஸில் ஆல்ரெடி நிறைய வீடியோ இருக்குது, ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறதுக்கு தான். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா PPSSPP சொல்லிட்டு ஒரு எமுலேட்டர் இருக்குது, அதுலேயும் அப்போ அப்படி தான் நம்ம விளையாடுவாங்க அப்படின்லாம் கூட நான் ஆர்கியூ பண்ணி பார்த்துட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் தான் சொல்லிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா நினச்சேன். பட் எனிவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 வீக் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களால் யூடியூப் லைவ் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு தான் முடியுது. ஆக்சுவலி நேற்று நைட்டு முடிஞ்சது, நேற்று நைட் என்னால் போட முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ ரெடி பண்ணி போடுறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன உஷாராக இருங்க. ஸோ தேவையில்லாத அன்வான்ட் கண்டென்ட்ஸ்லாம் போட வேணாம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக ஜெயில் பிரேக்கோட வீடியோலாம் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜெயில் பிரேக் வீடியோ எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ப்ரைவேட்ல இருக்கு இப்போ, கூடிய சீக்கிரம் ரிமூவும் பண்ணிடுவேன். எதுக்கு ப்ரைவேட்ல கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டு நான் ரிமூவும் பண்ணிடுவேன். கோயிங் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயில் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸாக தான் தர முடியும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயில் பிரேக் பண்ணுறது இந்த மாதிரி டீடைல்ஸ் வீடியோ நான் இதில் வரை போட முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ்ல வரும்போது கேளுங்க. அந்த மாதிரி வீடியோஸ் ஜெயில் பிரேக்ஸ் வீடியோஸ் நான் கொஞ்சம் அவாய்ட் தான் பண்ண போறேன். பிகாஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய எமுலேட்டர்ஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஈவன் இயர் கம்ஸ் அ பெயின் அந்த கேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மொபைலில் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணுற சேனல், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளம் தான் இருக்கும். நான் இன்னொரு ஐடியா கூட யோசிச்சேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஓகே அதில் போய் போஸ்ட்டில் போடலாம், போஸ்ட்டில் போட்டால் நீங்கள் நியூ சேனல் கிரியேட் பண்ணால் நீங்கள் அதில் வந்து போய் ஜாயின் பண்ணிப்பீங்க அப்படி கூட நினச்சேன். பட் தேவையில்லை, 1 வீக் வெயிட் பண்ணுவோம். அதாவது நியூஸாக இருந்துச்சுன்னா சொல்லலாம், பட் ஹவு டு வீடியோ மட்டும் நான் அவாய்ட் பண்ணுவேன். அதாவது எப்படிலாம் பண்ணலாம் ஜெயில் பிரேக் அப்படின்ற வீடியோஸை நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறேன். ஈவன் என்னென்ன சுவிச் ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஜெயில் பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இருந்தாலும் நான் போட மாட்டேன். ஓகேங்களா,
பட் கண்டிப்பா நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் மறக்காம அந்த பையனை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஓகே, இப்ப எப்படி வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் வந்துச்சுன்னா எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு வார்னிங் வரும். வார்னிங் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்மளோட வீடியோஸ் ஏதாவது யூடியூப் பாலிசிக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வரும். வார்னிங் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவாஸ் அஞ்சிங் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும், பழைய வீடியோஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம செக் பண்ணணும் எந்தெந்த வீடியோஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. காப்பிரைட் மியூசிக் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் தயவுசெய்து வந்து அந்த வீடியோ டெல் பண்ணிடுங்க. ஓகே, நவுடேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா நிறைய வீடியோஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் தோ நிறைய பேர் ஜெயில் பிரேக்ஸ் வீடியோ போடுறாங்க. ஏன் அவங்க வீடியோ போடுறாங்க, அவங்கள மட்டும் கேட்க மாட்டீங்க, என் வீடியோ மட்டும் ரிமூவ் பண்றீங்க, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கியூவே பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிலீட் ஆயிடுச்சு இல்ல சேனல் டெர்மினேட் பண்ணிட்டானா, டெர்மினேட் பண்ணதுதான். நம்ம ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கஸ்டமர் சப்போர்ட்ல கான்டாக்ட் பண்ணி பேசுறது பெரிய விஷயம். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்டாவே இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை பார்த்திருந்தா கூட ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா டேரக்டா ஹெச்ஆர்ல போய் கேட்கலாம், இல்ல மேனேஜர்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட பேசலாம். பட் யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, அவங்களுக்கு தான் டிசிஷன்ஸ். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 10th நினைக்கிறேன், யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரே ஒரு நாள் வந்து டிசேபிள் ஆயிருந்துச்சு நிறைய பேருக்கு. இது அந்த இஷ்யூ எனக்கும் இருந்துச்சு. நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டிருந்தாலும் அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணீங்கனாலும் அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல காட்டவே இல்லை, அதாவது யூடியூப் அக்கௌண்ட்ல வந்து காட்டவே இல்லை. சோ அன்னைக்கு நீங்க உழைச்ச எல்லா பைசாவும் வேஸ்ட் தான். ஓகேங்களா, இது நீங்க யூடியூப் கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் இஷ்யூ தான் சொன்னாங்க. நான் யூடியூப் கஸ்டமர் சப்போர்ட்லயும் கான்டாக்ட் பண்ண அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சோ அது எதுவுமே பண்ண முடியாது, அன்னைக்கு ஏர்னிங்ஸ் போனது போனதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, பட் அதை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நீங்க போட்ட உழைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வராது. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி வந்து டிராபேக்ஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. சோ இதெல்லாம் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய பேர் யூடியூப் சேனல் கேமிங் சேனல் நம்ம சேனல்ல பார்த்து கேமிங் சேனல் கூட நீங்க ஆரம்பிக்கலாம். சோ நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வராத மாதிரி பாத்துக்கணும். காப்பிரைட் வார்னிங் வரும்போதே நம்ம இது மாதிரிலாம் செக் பண்ணணும். காப்பிரைட் வார்னிங்ஸ் வரும்போது நீங்க அப்பீல் பண்ணலாம். ஏன் இந்த வீடியோ என்ன, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து அவங்க ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ண பிறகு ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிராண்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த காப்பிரைட்ஸ் வார்னிங் அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம அப்பீல் பண்ணி கிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காப்பிரைட்ஸ் வார்னிங் போயிடும். சோ நம்ம எப்போ காப்பிரைட்ஸ் ரிசீவ் ஆகுதோ உடனே நம்ம இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கணும், நம்ம வந்து ரிப்ளை கொடுத்து அதை வந்து எப்படியாவது நீக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வழி செய்யணும். ஓகே, நீங்க ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் வார்னிங் அப்படியே இருக்கு, நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 week போஸ்ட் பண்ண முடியாது, லைவ் பண்ண முடியாது, அண்ட் பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. கரெக்டா 1 week 7 days. ஓகேங்களா, பட் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 week வச்சு ரிமூவ் ஆகாது. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு சொல்றது 90 days வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். சோ இன்னைக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்க அக்கௌண்ட்ல வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 90 days வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பைரி ஆகும். அது 91st day தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும். அந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பீல் பண்ணலாம், நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம், என்னோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜெனியூன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். மேனுவலா ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட் பண்ணுவாங்க, அதாவது அப்பீல் கிராண்டட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா, இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பீல் ரிஜெக்டட்னு வரும். ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1 அந்த 90 days அப்படியே தான் இருக்கும். 1 week நீங்க எதுவுமே பண்ண முடியாது உங்க சேனல்ல. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆன பிறகு செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா இந்த வாட்டி 2 weeks வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, லைவ் பண்ண முடியாது, அண்ட் போஸ்ட் போட முடியாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் 2 ஒரு வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சேஃப். செகண்டா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் நீங்க வந்து அப்பீல் பண்றீங்க, அதையும் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் 3rd காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அப்படின்னா நம்ம சேனல டெர்மினேட் பண்ணுவாங்க. அதாவது சேனலை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, நம்ம இவ்வளவு நாள் போட்ட உழைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். சோ ஆல்வேஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு லெசன் தான் இது. ஓகேங்களா, நான் போட்ட வீடியோஸ் ஜெனியூன் தான் அப்படின்னா கூட சில PSP கேம்ஸ் இந்த மாதிரி வீடியோ போட்டது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்டேஷன் சைட்ல அது வந்து ராங் தானே. சோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஓப்பன்ல யூடியூப்ல போட முடியாது, ஏதாவது டிஸ்கஷன் ஃபார்ம்ல இல்லாட்டி ஏதாவது பிளாகிங்ல நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து டியூட்டோரியல் வீடியோ போறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க மாடர்ன் வேர்ஃபேர் எல்லாம், அவர் போட்டாலே PS4 ஜெயில் பிரேக் தான் போடுவார் யூடியூப் சேனல்ல அவரு. பட் அவரோட வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணல. ஓகேங்களா, நம்ம இது வந்து யூடியூப் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியாது, அவங்களை மட்டும் ஏன் ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் டைம் வேஸ்ட். சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுதான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுதாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக். சோ ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் வரும்போது நம்ம வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா இன்னொரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் போடக்கூடாது, ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம்னா அந்த வீடியோவும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிசால்வ் பண்ணேன். சோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நல்லா என்னால் போஸ்ட் பண்ண முடியல.
அண்ட் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் வந்தா அப்படின்னா கியூ அண்ட் ஏக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதம் நைட்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி நைட் 12 வரலாமா என்னன்னு எனக்கு தெரியல, லைவுக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல, பாக்குறேன். அப்படிலாம் நாளைக்கு நம்ம லைவ் பண்ணுவோம். அண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்றது நிறைய விஷயம் இருக்கு. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சோனி ஹின்சோன் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐ ஹெட்செட் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு போட முடியாம இருக்கு வீடியோஸ், பிகாஸ் அதான் சொன்ன ஸ்ட்ரைக் வந்ததுனால என்னால பண்ண முடியல. கண்டிப்பா போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி ஏன் நான் போடல, என்ன ரீசன், அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி ரிசால்வ் பண்றது, அதுக்காகவே தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண போறேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.